வணக்கம். இந்த வாரம் பேசும் புத்தகத்துல நம்ம பார்க்க போறது 51வது புத்தகம், எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி அப்படின்ற புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். நிச்சயமாக இந்த புத்தகத்தை, அதாவது 2300 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை ஒரு வீடியோல கவர் பண்ணோம் அப்படின்னா என்னால நிச்சயமா அது முடியாதுங்க. ஒரு இரண்டு பதிப்புகளாக போடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த புத்தகத்தை பற்றி உங்களோட பேசலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். நிச்சயமாக சொல்கிறேன், இது வந்து ஒரு விமர்சனம் சார்ந்த ஒரு பதிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு படைப்பை வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்றதே வந்துட்டு எனக்கு நடுக்கத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் இதை வந்து ஒரு புத்தக உரையாடல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்த்துடலாம். சு வெங்கடேசன் அவர்கள் வந்துட்டு 1970 பிறந்தார். இப்போ அவருக்கு வந்து 50 வயசாகுது. கிட்டத்தட்ட முதல் நாவல்லையே வந்துட்டு, அதாவது டெபியூட் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நாவல்லே வந்துட்டு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. 2008 அந்த நாவல் வெளிவந்திருக்கு. காவல் கோட்டம் அப்படின்றது முதல் நாவல். அந்த நாவலை வந்துட்டு திரைப்படமாக கூட எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நிறைய கட்டுரைகள், சிறுநாவல்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய படைப்பாக முன்வைக்கப்பட்டது இந்த நாவல் தான். 2014 விகடன் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் தொடர்கதையாக வெளியாகி திரும்ப அதை வந்து புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தமிழில் புத்தகங்கள் அப்படின்னாவே வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறத வந்துட்டு பொன்னியின் செல்வன் படித்து பாருங்கள். ஏன்னா அது வந்துட்டு அவ்வளோ சுவையூட்டுவதாக இருக்கும், எல்லா தரப்பு ஆடியன்ஸையுமே அதை வந்து கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு படைப்பாக பொன்னியின் செல்வனை நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு அடுத்து இப்போத்திய மக்கள் வந்து ரொம்ப க்ரேஸாக வந்துட்டு ஒரு புக்கை வாங்குறாங்க, ஒரு வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வாங்குறாங்க, இல்லை தமிழ் மேலே இருக்க ஒரு ஆர்வத்தில் வாங்குறாங்க. ஒரு பெரும்பான்மையான மக்களை வந்து கவரக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த வேல்பாரியை நான் பார்க்குறேன். இந்த புத்தகத்தை வந்துட்டு ரொம்பவுமே டீட்டெயில்டாக அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் ரொம்ப கம்மி. பாரி வள்ளலை பற்றி, பாரி அப்படின்னாவே பெரிய வள்ளல், பெருங்கொடையாளன், ஒரு குறுநிலத்தை ஆண்ட ஒரு மன்னன் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அப்புறம் பாரியும் கபிலரும் வந்து ரொம்பவும் நெருங்கிய ஒரு நட்பில் இருந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதனுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு இவர் தேடி போயிருக்காரு இந்த புத்தகத்தில். பாரியினுடைய மிகச்சிறந்த நண்பராக சொல்லப்படுறவர் கபிலர். கபிலரின் வாயிலாக பாரி எப்பேற்பட்டவன் அப்படின்றத எழுத்தாளர் நம்ம எல்லாத்துக்கும் விவரிக்கிறாரு. ஏன்னா கபிலர் பாரியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாரியை பற்றின ஒப்பீனியன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அவரை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு பரம்பினு நுழைந்ததுக்கப்புறம் அவர் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றதன் வாயிலாக வாசகர்களுக்கும் பாரியினுடைய பெருமையும் பாரியினுடைய ஆற்றலையும் எழுத்தாளர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. கதை ஆரம்பிக்கும் போது கபிலர் இடத்திலிருந்து ஆரம்பிக்குது. பாடல்கள் குளம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஒரு இடத்துலையும் போய் பாடல்கள் பாடி ஆடுவாங்க. ஸோ அவங்க மூலியமாக வந்துட்டு ஒரு நாட்டை பற்றிய விஷயங்கள் இன்னொரு நாட்டிற்கு தெரிந்து கொண்டிருந்தது அந்த காலகட்டங்களில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாடல்கள் வந்து பாரியை பற்றி பாடுறாங்க. அவங்க டயர்டாக இருக்கும்போதும் பாரியை பற்றி பாடினாங்கன்னா புத்துணர்ச்சி பெறுது அப்படின்ற விஷயங்கள் முத கொண்டு மூவேந்தர்கள்ட்டையும் ரொம்ப பெரிய விஷயங்களாக உள்ளுணர்வாக போகுது. ஸோ பாரி என்ன பண்ணுறாரு, அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பாடல்களிடத்தே ரொம்ப பெரிய விஷயமாக தெரிஞ்சு, ஒரு முல்லைக்கு தேர் கொடுத்ததாகட்டும், ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸுமே வந்துட்டு ரொம்பவும் ப்ரொஜெக்டாக இருந்ததை பார்த்து கபிலருக்கு ஒரு, அவன் என்ன அப்படி இருக்கான், எதனால் அப்படி இருக்கான், உண்மையிலே அவங்க பாடுறதெல்லாம் உண்மைதானா, பாரி என்ன அப்பேற்பட்ட வள்ளலா, என்ன கேட்டாலும் கொடுப்பானா அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில தான் வந்துட்டு பாரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கபிலர் வந்து பரம்புக்குள்ளே நுழையிறாரு. இது வந்து முதல் பகுதி. முதல் பகுதியிலேயே ஒரு ரொம்பவும் அற்புதமான ஒரு வசனம் வருங்க, அது வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்துட்டு உள்ளே நுழையிறத பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்த ஒரு வீரன் வந்து கூட அவர் கூட வருவான். அவன் வந்து பேரலாம் நடந்து போகிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலேயே கபிலரை வந்து ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவன் வந்த மாதிரி இருக்கும். அவன் பெயர் நீலன். அது வந்து மலை சார்ந்த பகுதி. மலைன்றதுனால பொதுவாகவே மலைகள் எல்லாமே வந்து குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, மலையும் மலை சார்ந்த இடமும். ஸோ அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட கேட்குறாரு, நீ கடல் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. கடல்லாம் நான் இதுவரை பார்த்ததில்லைன்னு அவன் சொல்கிறான். கபிலர் அதுக்கு வந்து, கடல் நீ கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பார்க்கணும், அது வந்து எல்லைகள் அற்றது அளவற்றது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீலன் கேட்குறான், டக்குனு திரும்பி ஒரு சின்ன ஹெசிடென்ட் கூட இல்லாமல் கேட்குறான், இங்கே பாரியோட கருணையை விட அது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்துல கபிலர் மலைச்சு போய் நிற்கிறாரு. அதுதான் பகுதி ஒன்று. இந்த முதல் பகுதியை தாண்டி மொத்தம் 100க்கும் மேற்பட்ட பகுதிகள் இருக்குது. 1-50 வரையான பகுதிகள் முதல் பதிப்பாகவும்,
51 அடுத்தது வந்து ரெண்டாவது பதிப்பாகவும் இருக்கு. இன்னைக்கு நாம வந்து விவாதிக்க அல்லது உரையாட போறது வந்துட்டு முதல் 50 பத்திகளை பத்தி மட்டும்தான். கபிலர் காட்டுக்குள்ள போறாரு. போற இடத்துல வந்து அவருக்கு வந்துட்டு எல்லாமே புதுசா தெரியுது, எல்லாமே வித்தியாசமா தெரியுது. ஒரு சாதாரண சமதளத்தில் இருந்த ஒரு மனிதன் வந்து காட்டுக்குள்ள நுழையும் போது அங்க எல்லாமே புதுசா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். காலை வந்து எப்படி வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு ஒரு அரசாள்றான் அப்படின்றதே அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயமா தான் இருந்தது. கபிலரின் வாயிலாக நாம் அனைவரும் பரம்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மூவேசர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த இடத்துல வந்துட்டு முதல் பாகத்தை அவர் முழுமையா கொடுத்துருக்காரு. மூவேசர்கள் வந்து எப்படி உருவானாங்க அப்படின்னு நம்ம இதுவரை யாருமே நினைச்சது கிடையாது. ஏன்னா பண்டைய காலங்களில் வந்துட்டு ஒரு குழு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு குலத்தலைவன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த குலத்தலைவன் தான் அந்த குலத்தை வந்துட்டு காப்பாற்றிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான குளங்கள் இருந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரியான இருந்த ஒரு காலகட்டங்களில் எப்படி மூவேந்தர்கள்னு ஒருத்தங்க உருவானாங்க அப்படின்னு நம்ம இதுவரை யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். இந்த புத்தகத்தை படிக்கிறவரை நானுமே யோசிச்சது கிடையாது. ஆனால் இந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது தான் ஒரு குளங்களை ஒன்று போரிட்டு வென்று மோதி அடிமைப்படுத்துதல் ஒரு முறை, இன்னொன்று வந்து ஆக்கிரமித்தல் இன்னொரு முறை. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம வந்து ஆக்கிரமித்து ஆக்கிரமித்து தான் ஒரு பேரரசே உருவானது அப்படின்றது வந்துட்டு ஆதி அடையாளங்களை அழிப்பதற்கு சமமானதுன்றத யாருமே இதுவரை யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆதி அடையாளங்களை அழித்து தான் வந்துட்டு பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு அரசாங்கமாக இருந்ததை ஒரு பேரரசாக மாற்றினாங்க அப்படின்றது தாங்க உண்மை. இத்தனை நாளாக மூவேந்தர்கள் அப்படின்ற மூன்று மன்னர்கள் வந்துட்டு இந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மூவேந்தர்கள் வருவதற்கு முன் அந்த இடங்கள் என்னவாக இருந்தன, அந்த இடத்துல என்ன மாதிரியான மக்கள் இருந்தாங்க அப்படின்றது வந்துட்டு யாருமே இதுவரை யோசிச்சுருந்துருக்க மாட்டோம். இந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது எனக்கு தோன்றின விஷயங்கள் என்னென்னா, ஒரு சின்ன அரசாங்கமோ பெரிய அரசாங்கமோ ஒரு அரசாங்கம் உருவாகும் பொழுது அது எத்தனை உயிர்களை எத்தனை விஷயங்களை பலி கொடுத்து அந்த இடத்துலேருந்து மேலே வருது அப்படின்றது இந்த புத்தகத்தை நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம். இந்த புத்தகத்தில் வந்துட்டு மூவேந்தர்கள் வந்துட்டு எந்தெந்த ஊர்களை வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்களில் தாக்கினாங்க அப்படின்றது வந்துட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே மூவேந்தர்களை வந்து ஒரு சில மன்னர்களை பிடிக்கும், ஒரு சில மன்னர்கள் வந்துட்டு நம்மளுடைய இஷ்ட மன்னர்களாக இருப்பாங்க. அதையும் தாண்டி ஆதி குலத்தலைவர்களை அழித்து தான் மூவேந்தர்கள் வந்துட்டு இப்படி ஒரு அரசாங்கம் உருவாக்கினாங்க அப்படின்ற உண்மை வந்துட்டு தெரிய வரும்போது சின்ன ஒரு வருத்தம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே கண்டிப்பாக இலையோடுற மாதிரி தான் இந்த புத்தகம் இருக்கு. மதுரையை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் அதாவது பாண்டியன், அவன் எப்படி அந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்றது வந்துட்டு முதல் கேள்வியாக நம்ம முன் வைக்கப்படுது. பாரியினுடைய பரம்பு நாட்டில் கொற்றவை கூத்து அப்படின்னு ஒன்று வந்து 4 வருடங்களுக்கு ஒரு வாட்டி நடக்குது. ஸோ அந்த கொற்றவை கூத்தில் தான் கபிலர் பங்கேற்க வராரோ அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அவன் வந்துட்டு அந்த ஒரு போர் வீரன் வந்து அவரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பட் ஆனால் அவர் அதுக்கு வரல, பாரியை பற்றி தெரிஞ்சுக்க வராரு. பட் ஆனால் அவர் கொற்றவை கூத்தையும் அட்டன் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஒரு 17 நாள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 16 நாள் வந்துட்டு ஆதி குளங்கள் அவர்களுடைய ஒரு ஒரு குளங்களுடைய கதைகளை சொல்லி 17வது நாள் வந்து கடைசியாக பாரி வந்துட்டு அந்த கூத்தை முடிக்கிற மாதிரியான வடிவமைக்கப்பட்ட ஒரு கூத்து. இந்த கூத்தில் முதல்ல வர்றது வந்து அகுதை குலத்தவர்கள், அதாவது மதுரையை பாண்டியன் ஆக்கிரமிப்பு செய்வதற்கு முன்னாடி கூடல் நகரில் வாழ்ந்த குலத்தலைவன், அதாவது குலத்தின் பெயர் அகுதை அப்படின்ற குளம். ஸோ அந்த குலத்தலைவனுடைய மிச்சம், அதாவது அவனுடைய வம்சாவளியில் அவர்கள் கொல்லப்பட்டது போக மிச்சம் இருக்கிற சில மனிதர்களை வந்துட்டு பாரி வந்து அரவணைச்சிருக்கார். அது முதல் நாள் நடக்கிற ஒரு கூத்து. 2வது நாள் வந்து செம்பாதேவி அப்படின்ற ஒருத்தங்களுடைய கதை, அதாவது மாடு மேய்க்க போன இடத்துல வந்துட்டு எப்படி வந்து வைரங்களுக்கும் வைடூரியங்களுக்கும் ரத்தனங்களுக்கும் ஆசைப்பட்டு சோழ பேரரசு அந்த மக்களை வந்து விரட்டி அடித்து அந்த மக்களை வந்து கொலை செய்து அவங்க இடத்த ஆக்கிரமிச்சாங்களோ அந்த மனிதர்களுடைய எச்சங்கள் தான் 2வது நாள் கூத்து. 3வது நாள் வந்துட்டு சேர பேரரசு நாகர்குலங்களை அழித்து அந்த நாகர்குலங்களை வந்துட்டு அவர்களில் மிஞ்சி போனவங்க வந்துட்டு திரும்ப பரம்பு மக்கள் ஆதரித்தது வந்து 3வது நாள் கூத்து. இதே போன்று 16 நாட்கள் கூத்து நடக்க 17வது நாள் பாரி இடங்கி ஆடி அந்த கொற்றவை கூத்தை முடிக்கிறாரு. பாரி ஆடுறத வந்து இந்த இடத்துல ரொம்பவுமே அழகாக வர்ணிச்சிருக்காங்க. அந்த வரிகள் என்னன்னா, பாரி நடனம் மதையானை தனது நிழலை கொள்ள தந்தத்தால் மண்ணை குத்துவது போல இருந்ததாம். அதாவது மதையானை நிழலை வந்து மண் தன்னுடைய தந்தத்தால் குத்துறது மாதிரி அவனுடைய நடனம் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு.
இல்லை வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்க சக்கமாக இருக்குங்க. சில விஷயங்கள் வந்து நம்பும்படியாக இருக்குது, சில விஷயங்கள் உண்மையிலே இருந்திருக்கலாம், கண்டிப்பாக இருந்திருக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொறிக்கப்பட்ட விஷயங்களை விட காது வழியாக தாவி வர கதைகள் வந்துட்டு உண்மைகள் நிறைய இருக்கும், அதே சமயத்தில் கலப்படமும் இருக்கும். ஆனால் அந்த கதையில் நிச்சயமாக ஒரு சின்ன உண்மையாவது இருக்கும் அப்படின்றது தான். அப்படி பரப்பி வந்த கதைகள் வழியாக தான் பாரியனுடைய மக்கள் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. உதாரணத்திற்கு ஏழிலை பாலை அப்படின்ற ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் என்னென்னா புணர்தலுக்கான மரம். அதாவது ஒரு ஆண் மரத்தின் பக்கத்தில் ஒரு பெண் போய் நின்னாதான் அந்த மரத்தில் வந்து பூ பூக்குமா, அதே மாதிரி ஒரு பெண் மரத்தின் பக்கத்தில் ஒரு ஆண் வந்து நின்னானா அதை வந்து பூ பூக்குமா, அந்த மாதிரியான மரங்கள் எல்லாமே இருந்திருக்கு. அதே மாதிரி அறுபதாம் கோழி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது முருகனுடைய கொடியில் வந்து ஒரு சின்னம் இருக்கும், அது வந்துட்டு சேவலை நம்ம இத்தனை நாள் நினச்சிட்ருந்தோம், அதை வந்து அறுபதாம் கோழி அப்படின்னு சொல்கிறாரு இவர். அறுபதாம் கோழியினுடைய கழிவுகளில் தீப்புள், அதாவது புல்லை வந்து நுனியில் வந்து வெளிச்சம் தரக்கூடிய அந்த தீப்புள் வந்து முளைக்கும் அப்படின்ற விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் இதில் வந்துட்டு ரொம்பவுமே டீட்டெயிலாக சேகரித்த மாதிரியான ஒரு ஃபீல் தருது. உதாரணத்திற்கு மலைகளின் தலைவன் தான் வந்து முருகன். முருகன் வந்துட்டு யாருமே கடவுள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவன் வந்துட்டு தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. தமிழ் குலத்தை சேர்ந்த ஒரு தலைவன் அப்படின்றது தான் உண்மையிலே வழி வழியாக வந்துட்டு வர ஒரு விஷயம். ஸோ இவர் எப்படி சொல்கிறாருன்னா, பாரியினுடைய பரம்பு மலையின் 43வது வழி தான் வந்து பாரி. அதாவது 43 வம்சாவளிகளுக்கு முன் வந்துட்டு அந்த குறிஞ்சி நிலத்தை ஆழ்ந்துட்டு இருந்த ஒரு மன்னன் தான் வந்து முருகன். அவனுடைய சேவல் அவனுக்கு வந்துட்டு உகந்த பறவைகளாக வந்து ரெண்டு விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து சேவல், இன்னொன்று வந்துட்டு மயில். சேவல் இப்போ வந்து ஒரு சூரியன் வருது, வெயில் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சேவல் கூவி அதனுடைய காலத்தை உணர்த்தும். அதே போல் ஒரு மழை, அதாவது குளிர்ச்சி தரக்கூடிய இன்னொரு விஷயம் அது வரும்போது வந்துட்டு மலை வந்து தன்னுடைய தொகையை விரித்தாடி வந்து மழை வரப்போகுது அப்படின்றத உணர்த்தும். ஸோ இந்த கால நிலைகளுக்கு ஏற்றார் போல தான் முருகன் தன்னுடைய பறவை பிரியமான பறவைகளையும் தேர்ந்தெடுத்து கொண்டான் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி முருகன் வந்து வள்ளியை எப்படி மணந்தான், முருகன் வந்து வேட்டுவர் குலம், வள்ளி வந்து கொடி குலம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது இரண்டின் கலவை தான் வந்து வேளிர் குலம். அதனால தான் வந்துட்டு பாரியனுடைய பரம்பு மலை மக்களை வந்துட்டு வேளிர் குலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவும் நுணுக்கமான விஷயங்களை வந்து இந்த புத்தகத்தில் அவர் கையாள்கிறாரு. இந்த புத்தகத்தில் நிறைய இலைகளுடைய பெயர் காரணம் வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காரு. உதாரணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வகை இலையை வந்துட்டு போட்டு நம்ம வந்துட்டு உழவு செய்து பயிர் செஞ்சோன்னா அந்த வருடத்தினுடைய விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இலை தான் வந்துட்டு ஆதாரம் இலை, ஆதாரமான இலை அப்படின்ற ஒரு பெயரோ தான் பழங்காலத்துலேருந்து மருவி வரும்போது ஆவார இலை அப்படின்ற பெயர் மாறிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு. இதில் அவர் ரொம்ப கொடுத்துருக்கறதுல அழகான விஷயங்கள் வந்துட்டு நிறைய இருக்குது. அதே போல் நிறைய விஷயங்கள் புதுமையாகவும் இருக்குது. உதாரணத்திற்கு காக்கா விரட்சி அப்படின்ற ஒரு பறவையை பற்றி கொடுத்துருக்காரு. கழுகுகளில் பயந்து நடுங்கக்கூடிய ஒரு பறவையாக அந்த பறவையை வந்து சித்தரிச்சிருக்காரு. அதே போல் கொள்ளிக்காட்டு விதை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த விதையை போட்டோம் அப்படின்னா தண்ணியில் இருக்க மீன்கள் மயங்குது, வானத்தில் பறந்துட்டுருக்க பறவைகள் மயங்குது, அதை வந்துட்டு உணவுக்காக நம்ம வந்துட்டு அந்த விதைகளை உபயோகிச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த விதைகளை வந்துட்டு இப்படி போட்டோம்னா அது ரெண்டாக உடைஞ்சிடும், அது வந்து ஒரு விதையை நம்ம பயன்படுத்தலாம், இன்னொரு விதையை நம்ம வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த புத்தகத்தில் நாகர்கள் பற்றி அவர் எழுதியிருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவுமே வியக்கத்தக்க வகையில் இருக்குது. உதாரணத்திற்கு சில வகை நாகங்கள் பற்றி இங்கே போட்டிருக்காரு. நிழல்விரி அப்படின்ற ஒரு வகையான நாகங்கள், ஒருத்தருடைய நிழலில் வந்துட்டு அது வந்துட்டு அவர் போக போக அவருடைய நிழல்லையும் அதுவுமே ஊர்ந்து வருமா. அதே போல் இன்னும் சில வகையான நாகங்கள் இருக்குது. செம்மண்ணுள்ளி, குருதி பனையன், அது வந்து எள்ளி செடியில் விளையிற ஒரு சின்ன நாகம். அதே மாதிரி பச்சை இலை விரியன், வெண்சாரை, இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவர் கொடுத்துருக்காரு. இன்னொன்று வந்து மலஞ்சாரை புரண்டது அப்படின்னு ஒரு வாசகம் கொடுத்துருக்காரு. அது என்னென்னா ஒரு நாகங்கள் வந்து இளம் வயதில் இருக்கும்போது நல்லா வளைஞ்சு வளைஞ்சு போகுமா, ஆனால் அதே வந்து முதுமையாயிடுச்சு அப்படின்னா அது வந்து நேராக போகுமா. ஸோ முதுமையான நாகங்கள் இருக்க ஒரு பகுதியில் ஒரு குகையில் வந்து இளமையான நாகங்கள் வராது அப்படின்றது தான். மூவேந்தர்களால் தாக்குண்ட சின்ன சின்ன குலங்களை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கு தாங்கள் பட்ட வழியும் வேதனையும் எப்படி கடத்துறாங்க அப்படின்றது வந்து கதைகளால் தான். ஸோ கொற்றவை கூத்தினுடைய முக்கியத்துவம் வந்து கதைகள் நிரம்பிய ஒரு கூத்து அப்படின்றது தான் இதில் அவர் கொடுத்துருக்காரு. இதில் வந்து ஒரு வரி ரொம்பவுமே இணைத்த வரியாக இருக்குது. அந்த வரிகளை நான் உங்களுக்கு இப்போ படித்து காட்டுறேன். ஈட்டியை விசை கொண்டு எரியும் எங்கள் வீரர்கள் கை தண்ணிகரற்ற வலிமையை கொண்டிருப்பது சதைகளால் அல்ல, கதைகளால் அப்படின்னு பாரி சொல்கிறாரு கபிலர் கிட்ட. இந்த மாதிரியான வரிகள் முழுக்க நிரம்பின ஒரு புத்தகம் தான் இது. இதனுடைய முதல் பாகம் முழுசுமே வந்து பாரியும் அவனுடைய மக்களையும் சார்ந்து அவர்கள் வசிக்கும் மலையை பற்றின ஒரு
புரிதலை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்குது. அதே போல் மூவேந்தர்கள் எப்படி குறுநில குளங்களை ஆக்கிரமித்தார்கள் அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கபிலர் வந்து பாரியினுடைய அரண்மனையில் நுழைந்து அவருடைய ஊரை பற்றி தெரிந்து கொண்ட காலகட்டங்களில் மூவேந்தர்களும் வந்துட்டு ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. உதாரணத்திற்கு சேரன் வந்துட்டு பாரியனுடன் ஏற்பட்ட அந்த ஒரு பகை காரணமாக அவனை பழிவாங்க வழிகள் வகுத்து கொண்டிருந்தான். பாரியினுடைய மலையிலிருந்து ஒரு வகையான விலங்கு, அந்த விலங்குக்கு வந்து பேர் கிடையாது, ஆனால் அந்த விலங்கை வந்து அவர்கள் வந்து தெய்வ வாக்கு சொல்கிறதுக்காக வச்சுருக்காங்க. தெய்வ வாக்கு விலங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணதுன்னா மழை பெய்த சமயத்தில் வந்துட்டு உருண்டு வேங்கல் நாட்டுக்கு வருது. வேங்கல் நாட்டினுடைய ஒரு விவசாயி அதை ஒருத்தர் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அவங்க மன்னர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த மன்னன் என்ன பண்ணுறாருன்னா சரி பாண்டிய நாட்டு கல்யாணத்திற்கு இதே நாம் வந்துட்டு ஒரு பரிசாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாரு. ஏன்னா பாணர்கள் மூலியமா அது வந்து ஒரு தெய்வ வாக்கு சொல்ற விலங்கு அப்படின்றது வந்து தெரிய வருது. பாரியனுடைய பரம்பு மலையிலேருந்து நம்ம இந்த ஒருமர விலங்கு, அதாவது இந்த தெய்வ வாக்கு சொல்ற விலங்கு நம்ம எப்படியாவது எடுத்துக்கிட்டு வரணும். ஆனால் எப்படி எடுத்துட்டு வர்றது, ஒரு விலங்குக்காக போர் தொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சவங்க ஒரு திட்டத்தை கையாண்டு அந்த விலங்கு எப்படியாவது எடுத்துட்டு வரணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. இது ஒரு பக்கம். அதே போல கபிலர் வந்து பாரியனுடைய விஷயங்கள் அவனுடைய ஆதித்துவம் கலையாத சிந்தனைகளில் பார்த்து பார்த்து மூவேந்தர்கள் வாழ்ற வாழ்க்கை முறை சரியில்லை அப்படின்னு உணர்ந்து பரம்பிலேயே தங்குறாரு. அப்படி தங்குற இடத்துல அவர் நிறைய புது குலங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சுக்க வர்ற ஒரு குலம் தான் திரையர்கள். உடல் வலிமையில் திரையர்கள் மாதிரி ஒரு குலம் வந்து கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ஒரு காட்டெருமையை ஒருத்தன் ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற திரையர்கள். அதே மாதிரி காடுகளில் வந்து இவங்க குலங்கள் மாற்றி திருமணம் செய்து கொள்வது கிடையாது அப்படின்றதே இல்லை. ஏன்னா வந்துட்டு பாரியினுடைய குலத்திலே திரையர்கள் வந்துட்டு திரையர்களை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குலங்கள் வந்துட்டு எப்பவுமே பெண் எடுத்து பெண் கொடுக்கறதுல வந்துட்டு ரொம்பவுமே ஃப்ரீயாக இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாரியினுடைய மகள்களில் இரண்டாவது மகள் வந்துட்டு திரையர்களுடைய அடையாளங்களை கொண்டு பிறக்கிறார். ஸோ அவனுடைய வம்சாவளியில் வரவங்க வந்து திரையர்கள் குலத்தவர்களையும் அவர்களுடைய மறுபடுக்களையும் கொண்டு இருக்காங்க அப்படின்றது தான். இப்போதைய இந்த பகுதி ஒன்றில் நம்ம பார்க்குறது என்னென்னா பாரியினுடைய செழுமை. நான் இப்போ உங்களுக்கு சொன்னது எல்லாமே மேலோட்டமாக உங்களிடம் சொல்லணும் அப்படின்னு நான் எடுத்து வச்ச விஷயங்கள் தான். இது போக இல்லை எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எங்கிட்ட கேட்டுவாங்க எப்படி மூவேந்தர்களை வந்து நீ இங்கே வந்துட்டு குறை சொல்லலாம், போரிட்டு வெல்றது தானே கரெக்டு அப்படின்ற மாதிரி. போர் எந்த இடத்துல எந்த சமயத்தில் நடக்குதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடங்களில் என்ன மாதிரியான போர்களில் யார் யார் வந்து எந்த மாதிரியான சூழ்ச்சிகள் செய்து வென்றிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த முதல் பகுதி முழுக்கவுமே வந்துட்டு ஒரு பரம்பு அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, அதில் பாரின்னு ஒரு மன்னன் ஆள்றா, அவனுடைய அருமை பெருமைகள் எல்லாமே என்னென்ன, அதை கபிலர் எப்படி உணர்றாரோ அதே போல் வாசகர்களையும் உணர செய்தல் அப்படின்றது தான் இந்த கதை. அதே போல் அதே நேரத்தில் மூவேந்தர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவர்கள் மூவருக்கும் பாரியின் மேலே என்ன ஒரு பொறாமை, ஏன் வந்து பாணர்கள் வந்து தங்களுடைய வழியை மறக்க கூட பாரியை பற்றி பாடுறாங்க, பாரிக்கிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன பொறாமையில் இருந்தவங்களுக்கு இந்த தெய்வ வாக்கு விலங்கு ஒரு பெரிய தீப்பொறியை வந்து பறக்க விடுது. அடுத்து என்னென்ன நடக்குது, யார் யாரை சூழ்ச்சி செய்து அளித்தார்கள், என்ன நடந்தது அப்படின்றத வந்துட்டு அடுத்த பாக வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி ரீடிங்.